அண்ணா நூற்றாண்டு பல்கலைக்கழகம். இது சென்னை கோட்டூர்புரத்தில் அமைந்துள்ளது. சுமார் 172 கோடிகள் செலவில் இந்நூலகம் கட்டப்பட்டது. முன்னாள் முதல்வர் திரு மு கருணாநிதி அவர்களால் இந்நூலகம் கட்டப்பட்டது. 8 ஏக்கர் நிலப்பரப்பில் கட்டப்பட்ட 9 மாடி நூலகத்தில் மொத்தம் 3,03,140 சதுர அடி பரப்பளவு உள்ளது மற்றும் 1.2 மில்லியன் புத்தகங்களை அங்க வைக்கும் திறன். கட்டிடத்தின் நுழைவு வாயிலில் சி.என். அண்ணாதுரையின் 5 அடி வெண்கல சிலை காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. ஜூலை 2010 நூலக கட்டிடம் IGVC-யில் இருந்து LEED-NC தங்க மதிப்பீட்டை பெற்றது. இந்த திட்டம் 43 லீட் புள்ளிகளை எட்டியுள்ளது. இது இதுவரை தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஒரு அரசாங்க கட்டிடங்களுக்கு இடையில் மிக உயர்ந்த. இந்த நூலகத்தில் பிரெய்லி, குழந்தைகள் புத்தகங்கள் மற்றும் கையெழுத்து பிரதிகள் போன்றவற்றுக்கு ஒரு சிறப்பு பிரிவு உள்ளது. வாசிப்பு பகுதி நல்ல பகல் வெளிச்சத்தை பெறும் வகையில் இந்த கட்டிடம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேற்கு முனை சூரிய கதிர்வீச்சை தடுக்க சேவை பகுதிகளால் சூழப்பட்டுள்ளது. 7 மாடி ஏற்றியம் ஏராளமான இயற்கை ஒளியை அனுமதிக்கிறது. இந்த புத்தக வாசிப்பு பிரிவு இந்த பகுதி தரைதளத்தில் அமைந்துள்ளது. நகரத்தில் விசாலமான குளிர்ந்த மற்றும் அமைதியான வாசிப்பு சூழலை தேடும் பயனர்களுக்கு இது ஒரு வரம். வாசகர்களுக்கு அவர்களின் தனிப்பட்ட குறிப்பேடுகள், பாடப்புத்தகங்கள், கற்றல் பொருட்கள் மற்றும் மடிக்கணினிகளை எடுத்துச் செல்ல சுதந்திரம். இந்த பகுதி காலை 8 மணிக்கு திறக்கப்படுகிறது. டோக்கன் எண்ணுக்கு ஏற்ப மாணவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். மேலும் இன்னொரு இடத்திலிருந்து சந்திப்போம். டிஜிசி டிவிக்காக நான் உங்கள் கௌதம்.